ம் சாந்தி இன்றைய முரளியில் சிவத்தந்தை நமக்கு சொல்கிறாங்க நமக்கு ஞானத்தினுடைய சாக்கரின் கிடச்சிருக்கு இந்த சாக்கிரினுடைய ஒரு துளி தான் மண்மணாபவ இந்த சத்துணவை நீங்கள் அனைவருக்கும் கொடுத்துட்டே இருங்கன்னு சொல்கிறார் அதாவது தன்னை ஆத்துமா என உணர்ந்து தந்தையை நினைவு செய்வது தான் மண் என்பதனுடைய அர்த்தம் இது சாக்ரினோட ஒரு துளி தான் இந்த ஒரு துளியே இவ்வளோ டேஸ்டானதுங்கிறத புரிய வைக்கிறார் அடுத்து மிக நல்ல உபசரிப்புனா எது நீங்கள் எந்த ஆன்மீக உபசரிப்பை அனைவருக்கும் செய்யணும்னு கேள்வி கேட்குறார் அனைவருக்கும் தந்தையினுடைய அறிமுகத்தை கொடுப்பது தான் உண்மையான உபசரிப்பாக இருக்குது இதை கூட குழந்தைகளான நீங்கள் ஸ்ரீமத் படி அனைவருக்கும் ஞானத்தை நீங்கள் கொடுக்கணும் இந்த சாக்கிரினுடைய சத்துணவை கொடுங்க மண்மனாபவ மனதால் ஒரு தந்தையை நினைவு செய்யும்போது சுகதாமத்திற்கு போவோம் அதாவது சத்தியுகத்திற்கு போவோங்கிற அந்த சத்து உணவை அனைவருக்குமே கொடுத்துட்டே இருங்கன்னு சொல்கிறார் அடுத்ததான் சொல்கிறாங்க ஞானத்தினுடைய மூன்றாவது கண்ணை சிவ தந்தை தான் நமக்கு கொடுக்குறார் தந்தையை தவிர வேறு யாருமே ஞானத்தினுடைய மூன்றாவது கண்ணை கொடுக்கவே முடியாது இந்த கண்ணின் மூலமாக இந்த உலகத்தினுடைய முதல் இடை கடைசியினுடைய ரகசியத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் எனவே மாமா சொல்கிறாங்க தன்னை ஆத்மான் உணர்ந்து தந்தையை நினைவு செய்யணும் தந்தை நமக்கு சாந்தி தாமத்திற்கும் சுகதாமத்திற்கும் போகிறக்கான வழியை சொல்கிறக்காக வந்திருக்கார் இதன் மூலமாக நம்ம சத்தியகத்தினுடைய எஜமானனாகவும் ஆக போகிறோம் இந்த மகிழ்ச்சியில் நீங்கள் எப்போவுமே இருந்துட்டே இருக்கணும்னு சொல்கிறார் மகிழ்ச்சிக்கான சத்துணவே என்ன அப்படின்னா மண் மனாபவங்கிறத இன்றைக்கி ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பாபா சொல்லிகிட்ருக்கார் அடுத்து தான் பாபா சொல்கிறாங்க இனிமையான குழந்தைகளே நான் உங்களுக்கு உள்ளங்கையில் கிஃப்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு சொல்கிறார் என்ன கிஃப்ட் நமக்கு கொடுக்க போகிறாரு சர்க்கத்தினுடைய அரச பாக்கியத்தையே நமக்கு கிஃப்டாக கொடுக்க போகிறார் இது என்ன குறைஞ்ச விஷயமா என்ன எனவே நீங்கள் எப்போவுமே சிரிச்சுக்கிட்டே மகிழ்ச்சியா இருங்க அதனால தான் கோபக்கோபியர்கள்கிட்ட தான் அதீந்திரிய சுகத்தை பற்றி கேட்கணும்னு சொல்லப்பட்டு இருக்கு எனவே கோபியர்களான நாம் அனைவரும் எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருக்கணும் அதாவது சுயம் தந்தை என்னை சத்தியுகத்தினுடைய எஜமானனாக ஆக்க வந்திருக்காரு அடுத்து தான் பாபா சொல்கிறாங்க பாபா கூட ஆன்மீக சேவை செய்வதற்காக தான் வந்திருக்கார் இந்த ரதத்தில் வந்து நமக்கு முரளி சொல்கிறார் இந்த ரதத்திற்கு உடல்நிலை சரியில்லாட்டியும் நான் உங்களுக்கு முரளியை எழுதி கொடுக்குறேன் தினந்தோறும் குழந்தைங்களுக்கு முரளி கிடைக்கணும் இல்லையா அது தவறி போயிடக்கூடாது இல்லையா எனவே தந்தையாகிய நான் கூட உங்களுக்கு சேவகனாக வந்திருக்கிறேன் தன்னை தான் பார்க்கணும் நானும் ஆன்மீக சேவைக்கு தகுதியுடையவனாக ஆயிருக்கிறேனா எந்த அளவுக்கு தன்னை ஆத்மான் உணர்ந்து தந்தையை நினைவு செய்கிறேன் இதையெல்லாம் நம்மை நாமே சோதனை செஞ்சு பார்க்கணும் அடுத்து பாபா சொல்றாங்க பாபா ஆத்மாக்களான நமக்கு ஞானம் கொடுக்க வந்திருக்கார் அப்படி உணர்ந்து ஆத்மாக்களோட தான் பாபா பேசுகிறார் அதே போல நாமும் பரமாத்மா கிட்ட இருந்து ஞானத்தை அடைஞ்சிட்ருக்கிறோம் இந்த உணர்வு இருக்கு இதுதான் ஞானத்தினுடைய கொடுக்கல் வாங்கல்னு சொல்றார் இதே போல சேவையில் கூட நீங்கள் ஆத்மாவை பார்த்து நீங்கள் ஞானம் கொடுக்கணும் எப்படி உலகத்தில் மனிதர்கள் ஒருத்தர்கிட்ட பேசும்போது முகத்தை பார்த்து பேசுவாங்க ஆனால் நாம் ஆத்மாவாகிய நான் என்னோட சகோதர ஆத்மாவுக்கு இந்த ஞானத்தை கொடுத்துட்ருக்குறேன் பாயி பாயி திருஷ்டி இருக்கணும் சகோதரன் சகோதரன்கிற பார்வையிலிருந்துட்டு ஞானம் நம்ம கொடுக்கும்போது அதை அம்பு போல தைக்கணும் அவசரார் இப்படி அம்பு போல தைக்கணும் அப்படின்னா அதுக்கான பயிற்சிகள் கூட செய்யணும் ஆத்மான் உணர்வதற்கான பயிற்சியை நீங்கள் ஆக்கும்போது உங்களுக்குள்ள தெய்வீக குணங்களும் வரும் வீணான எண்ணங்கள் வராது அடுத்து கிரிமினலான அதாவது குற்றம் நிறைந்த பார்வைகள் எதுவுமே இருக்காது பாபா விரும்புகிற மாதிரியான முழுமையான தூய்மையான நிலையை கூட நாம் அடைய முடியும் நமக்குள்ள இந்த மகிழ்ச்சி மிக உறுதியானதாக இருக்கணும் ஆஹா இப்பேற்பட்ட ராஜயோக கல்வியை இதுவரையிலும் கேட்டதும் இல்லை எங்கேயும் பார்த்ததும் இல்லை அப்பேர்ப்பட்ட ஞானத்தை சுயம் தந்தையே வந்து எனக்கு கற்றுக் கொடுக்குறார் எனவே எப்போவுமே மகிழ்ச்சியோடையே இருந்துட்டுருக்கணும் தன்னை ஆத்மான்னு உணர்ந்து மற்றவர்களையும் ஆத்மா சகோதரன்னு பார்க்கறதான் மிக பெரிய பயிற்சியாக இருக்கு எனவே இன்றைய முரளியில் மண்மணாபங்கிற அர்த்தத்திற்கும் தன்னை ஆத்மானு உணர்ந்து மற்றவர்களையும் ஆத்மானு பார்க்கணுங்கிற பயிற்சியையும் உறுதிப்படுத்துவதற்காக அநேக விஷயங்களை முரளியில் சொல்கிறாரு நாம் முரளியை விரிவாக கேட்கலாம் ஓம் சாந்தி முரளி டேட் இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு காலை முரளி பாம்தாதா மதுபன் இனிமையான குழந்தைகளே உங்களுக்கு ஞானத்தின் சாக்ரின் கிடைத்திருக்கிறது சாக்ரினின் துளிதான் மண் இந்த சத்துணவை அனைவருக்கும் கொடுத்து கொண்டே இருங்கள் கேள்வி மிக உண்மையான உபசரிப்பு எது நீங்கள் அனைவருக்கும் எந்த ஆன்மீக உபசரிப்பு செய்ய வேண்டும் பதில் ஒவ்வொருவருக்கும் தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும் இதுதான் மிக உண்மையான உபசரிப்பு நீங்கள் ஸ்ரீமத் படி அனைவருக்கும் குஷியின் சத்துணவை கொடுத்து கொண்டே இருங்கள் எல்லையற்ற தந்தையிடமிருந்து கிடைத்திருக்கும் ஜீவன் முக்தியின் சத்துணவை அனைவருக்கும் கொடுத்து கொண்டே இருங்கள் அதீந்திரிய சுகத்தில் இருந்து அனைவருக்கும் ஞான யோகத்தின் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சத்துணவை கொடுக்க வேண்டும் இதுதான் எல்லாவற்றையும் விட நல்ல ஆன்மீக உபசரிப்பு ஓம் சாந்தி ஞானத்தின் மூன்றாவது கண்ணை கொடுக்கும் ஆன்மீக தந்தை அமர்ந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார் ஞானத்தின் மூன்றாவது கண்ணை தந்தையை தவிர வேறு யாரும் கொடுக்க முடியாது இப்போது குழந்தைகளான உங்களுக்கு ஞானத்தின் மூன்றாவது கண் கிடைத்திருக்கிறது இந்த பழைய உலகம் மாறப்போகிறது என்பது இப்போது உங்களுக்கு தெரியும் யார் மாற்றுபவர் மற்றும் எப்படி மாற்றுகின்றார் என்பது பாவம் அந்த மனிதர்களுக்கு தெரியாது ஏனென்றால் அவர்களிடத்தில் ஞானத்தின் மூன்றாவது கண் இல்லை குழந்தைகள் உங்களுக்கு இப்போது ஞானத்தின் மூன்றாவது கண் கிடைத்திருக்கிறது அதை கொண்டு நீங்கள் உலகின் முதல் இடை கடைசியை அறிந்து கொண்டீர்கள் இதுதான் ஞானத்தின் சாக்கிரின் சாக்கிரீனின் சிறு துளியும் எவ்வளவு இனிப்பாக இருக்கிறது ஞானத்திற்கும் மண் என்ற ஒரு வார்த்தையே இருக்கிறது இது எல்லாவற்றையும் விட எவ்வளவு இனிமையாக இருக்கிறது தன்னை ஆத்துமா என உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கள் தந்தை சாந்திதாம் மற்றும் சுகதாமத்திற்கு வழியை சொல்லுகின்றார் குழந்தைகளுக்கு சொர்க்கத்தின் ஆஸ்தி கொடுக்க தந்தை வந்திருக்கின்றார் அதனால் குழந்தைகளுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி இருக்க வேண்டும் மகிழ்ச்சியை போன்ற சத்துணவு இல்லை என்று சொல்லுகிறார்கள் யார் சதா மகிழ்ச்சியின் போதையில் இருப்பார்களோ அவர்களுக்கு அது சத்துணவை போல இருக்கிறது இருபத்தி ஓரு ஜென்மங்களுக்கு சுகமாக இருப்பதற்கு இது ஒரு நல்ல சத்துணவு இந்த சத்துணவை எப்போதும் ஒருவர் பிறருக்கு கொடுத்து கொண்டே இருங்கள் இப்படி ஒருவர் பிறருக்கு நல்ல உபசரிப்பு செய்ய வேண்டும் இப்படிப்பட்ட உபசரிப்பை வேற எந்த மனிதரும் மற்ற மனிதருக்கு செய்ய முடியாது குழந்தைகள் நீங்கள் ஸ்ரீமத்படி அனைவருக்கும் ஆன்மீக உபசரிப்பு செய்கின்றீர்கள் தந்தையின் அறிமுகத்தை கொடுப்பதே மிக உண்மையான உபசரிப்பாக இருக்கிறது எல்லையற்ற தந்தையிடமிருந்து நமக்கு ஜீவன் முக்தியின் சத்துணவு கிடைக்கிறது என்பது இனிய குழந்தைகள் உங்களுக்கு தெரியும் சத்தியுகத்தில் பாரதம் ஜீவன் முக்தியில் இருந்தது பாவனமாக இருந்தது தந்தை மிக உயர்ந்த சத்துணவை கொடுக்கின்றார் அதனாலேயே அதீந்திரிய சுகத்தை பற்றி கேட்க வேண்டுமானால் கோப கோபியர்களிடம் கேளுங்கள் என்று பாடல் இருக்கிறது இது ஞானம் மற்றும் யோகத்தின் எவ்வளவு ஃபஸ்ட் கிளாஸ் அதிசய சத்துணவாக இருக்கிறது மேலும் இந்த சத்துணவு ஒரே ஒரு ஆன்மீக சர்ஜனிடம் மட்டுமே இருக்கிறது மற்ற யாருக்கும் இந்த சத்துணவை பற்றி தெரியாது இனிமையான குழந்தைகளே உங்களுக்காக நான் உள்ளங்கையில் பரிசு கொண்டு வந்திருக்கின்றேன் என்று தந்தை சொல்லுகின்றார் இந்த முக்தி ஜீவன் முக்தியின் பரிசு என்னிடமே இருக்கிறது ஒவ்வொரு கல்பமும் நானே வந்து உங்களுக்கு கொடுக்கின்றேன் பின்னர் ராவணன் பறித்து கொள்ளுகின்றான் அதனால் இப்போது குழந்தைகள் உங்களுக்கு குஷியின் அளவு எவ்வளவு உயர்வாக இருக்க வேண்டும் நமக்கு ஒரே ஒரு தந்தை டீச்சர் மற்றும் மிக உண்மையான சத்குரு நம்மை கூடவே அழைத்து செல்லுகின்றார் என்பது உங்களுக்கு தெரியும் மிக அன்பான தந்தையிடமிருந்து உலகின் அரச பாக்கியம் கிடைக்கிறது இது குறைந்த விஷயமா என்ன அதனால் சதா சிரித்துக்கொண்டே இருங்கள் காட்லி ஸ்டூடண்ட் லைஃப் இஸ் த பெஸ்ட் என்பது இப்போதைய புகழ்தானே பின்னர் புதிய உலகிலும் நீங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியை கொண்டாடி கொண்டே இருப்பீர்கள் மிக உண்மையான மகிழ்ச்சியை எப்போது கொண்டாடுவோம் என்பதை உலகம் அறியாது மனிதர்களிடம் சத்தியுகத்தின் ஞானமே இல்லை அதனால் இங்கேயே கொண்டு இருக்கின்றார்கள் ஆனால் இந்த பழைய தமோ பிரதானமான உலகில் குஷி எங்கிருந்து வரும் இங்கேயோ ஐயோ ஐயோ என்று கொண்டே இருக்கின்றார்கள் இது எவ்வளவு துக்கமான உலகமாக இருக்கிறது தந்தை குழந்தைகள் உங்களுக்கு எவ்வளவு எளிய வழியை சொல்லுகிறார் இல்லற விவகாரத்தில் இருந்து கொண்டே தாமரை மலரை போல் இருங்கள் வேலை வெட்டிகளை செய்து கொண்டே என்னை நினைவு செய்து கொண்டே இருங்கள் அப்படி காதலன் காதலி இருக்கிறார்கள் அவர்கள் ஒருவர் பிறரை நினைவு செய்து கொண்டே இருக்கிறார்கள் அவர் இவருக்கு காதலியாகவும் இவர் அவருக்கு காதலராகவும் இருக்கின்றார் இங்கே இந்த விஷயம் கிடையாது இங்கே நீங்கள் எல்லோரும் ஒரு காதலருக்கு ஜென்ம ஜென்மமாக காதலிகளாக இருக்கின்றீர்கள் ஆத்மாக்கள் நாம் அனைவருமே பரமாத்மாவுடைய பிரியதர்சினிகள் காதலிகளாக இருக்கிறோம் தந்தை ஒருபோதும் உங்கள் காதலி ஆவது இல்லை நீங்கள் அந்த காதலரை சந்திப்பதற்காக நினைவு செய்து வருகின்றீர்கள் எப்போதுமே அவர் நமக்கு தான் இருக்கார் காதலியாக மாறுறது கிடையாது ஏன்னா அவருக்கு சரீரம் இல்லை துக்கம் எப்போது அதிகமாகுமோ அப்போது அதிகமாக நினைவு செய்கிறீர்கள் துக்கத்தில் எல்லோரும் நினைக்கின்றார்கள் சுகத்தில் நினைப்பவர் யாருமில்லை என்று பாடலும் இருக்கிறது இந்த நேரம் தந்தையும் சர்வசக்திவானாக இருக்கின்றார் நாளுக்கு நாள் மாயாவும் சர்வசக்திவானாக தமோ பிரதானமாக மாறிக்கொண்டே போகிறது எனவே இனிமையான குழந்தைகளே இப்போது ஆத்மா அபிமானி ஆகுங்கள் என்று தந்தை சொல்லுகின்றார் தன்னை ஆத்மா என உணர்ந்து தந்தை என்னை நினைவு செய்யுங்கள் கூடவே தெய்வீக குணங்களையும் தாரணை செய்யுங்கள் அப்போது நீங்கள் இப்படி ஆவீர்கள் அதாவது லக்ஷ்மி நாராயணனை போன்று ஆவீர்கள் இந்த படிப்பில் முக்கிய விஷயம் நினைவு மிக உயர்ந்த தந்தையை மிகுந்த அன்போடு ஸ்நேகத்தோடும் நினைவு செய்ய வேண்டும் அந்த மிக உயர்ந்த தந்தையே புது உலகை படைப்பவர் குழந்தைகள் உங்களை உலகின் எஜமானர்களாக மாற்ற நான் வந்திருக்கின்றேன் என்று தந்தை சொல்லுகின்றார் அதனால் இப்போது நீங்கள் என்னை நினைவு செய்தால் உங்கள் அநேக ஜென்ம பாவங்கள் அழிந்து போகும் என்று தந்தை சொல்லுகின்றார் நீங்கள் அதிகமாக பதீத்தமாகிவிட்டீர்கள் என்று பதீத்த பாவனன் தந்தை சொல்லுகின்றார் அதனால் இப்போது நீங்கள் என்னை நினைவு செய்தால் நீங்கள் தூய்மையாக மாறி தூய்மையான உலகத்திற்கு எஜமானர் ஆவீர்கள் பதீத்த பாவனர் தந்தையையே அழைக்கின்றார்கள் இப்போது தந்தை வந்திருக்கின்றார் அதனால் நிச்சயம் பாவனமாக மாற வேண்டும் தந்தை துக்கத்தை போக்கி சுகம் கொடுப்பவர் உண்மையில் சத்தியுகத்தில் பாவனமாக உலகம் இருந்தது அப்போது எல்லோரும் சுகமாக இருந்தார்கள் குழந்தைகளே சாந்திதாம் மற்றும் சுகதாமத்தை நினைவு செய்து கொண்டே இருங்கள் என்று இப்போது தந்தை மீண்டும் சொல்லுகின்றார் இப்போது இருப்பது சங்கமேகம் படகு உங்களை இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு அழைத்து செல்லுகின்றார் படகு என்றால் ஒருவர் மட்டும் இல்லை முழு உலகமும் அப்படியே ஒரு பெரிய கப்பலாக இருக்கிறது அதை அக்கறைக்கு அழைத்துச் செல்லுகின்றார் இனிய குழந்தைகள் உங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி இருக்க வேண்டும் உங்களை பொறுத்தவரை எப்போதும் மகிழ்ச்சியே மகிழ்ச்சியாக இருக்கிறது எல்லையற்ற தந்தை நமக்கு பாடம் கற்பிக்கின்றார் ஆஹா இதை ஒருபோதும் கேட்டதும் இல்லை படித்ததும் இல்லை ஆன்மீக குழந்தைகள் உங்களுக்கு ராஜ்யோகத்தை கற்பிக்கின்றேன் என்பது பகவான் வாக்கு அதனால் முழுமையாக கற்க வேண்டும் தாரணை செய்ய வேண்டும் முழுமையாக படிக்க வேண்டும் படிப்பில் எப்போதும் வாராக இருக்கின்றார்கள் தான் உத்தமரா மத்தியரா அல்லது தாழ்ந்தவரா என தன்னை பார்க்க வேண்டும் நான் உயர்ந்த பதவி பெற தகுதியோடு இருக்கின்றேனா ஆன்மீக சேவை செய்கின்றேனா என தன்னை பார்க்க வேண்டும் என்று தந்தை சொல்லுகின்றார் குழந்தைகளே சர்வீசபிள் ஆகுங்கள் பின்பற்றுங்கள் என்று தந்தை சொல்லுகின்றார் சேவை செய்யவே நான் வந்திருக்கின்றேன் தினம்தோறும் சேவை செய்கின்றேன் அதற்குத்தானே இந்த ரதத்தை பெற்றிருக்கின்றேன் இவரது ரதத்திற்கு வியாதி வந்தாலும் நான் இவருக்குள் அமர்ந்து முரளி எழுதுகின்றேன் வாயால் பேச முடியவில்லை என்றால் நான் எழுதுகின்றேன் ஏனென்றால் குழந்தைகளுக்கு உங்களுக்கு முரளி மிஸ் ஆகக்கூடாது அதனால் நானும் சேவையில் இருக்கின்றேன் தானே இதுதான் ஆன்மீக சேவை நீங்களும் தந்தையின் சேவையில் ஈடுபடுங்கள் ஆன் காட்ஃபாதர்லி சர்வீஸ் தந்தையே உங்களை முழு உலகத்திற்கும் எஜமானனாக மாற்ற வந்திருக்கின்றார் யார் நன்றாக முயற்சி செய்வாரோ அவரை மகாவீர் என்று சொல்லுவார்கள் அதனால் தந்தையின் டைரக்ஷன் படி நடக்கும் மகாவீர் யார் என பார்க்கப்படுகிறது தன்னை ஆத்மா என்று உணர்ந்து பாயி பாயி என பாருங்கள் இந்த சரீரத்தை மறந்து விடுங்கள் என்பது தந்தையின் கட்டளை தந்தையும் சரீரத்தை பார்ப்பது இல்லை நான் ஆத்மாக்களை பார்க்கின்றேன் என்று தந்தை சொல்லுகின்றார் மற்றபடி இது ஞானம் இதை சரீரம் இல்லாமல் ஆத்மா சொல்ல முடியாது நானும் இந்த சரீரத்தில் வந்திருக்கின்றேன் கடனுக்கு பெற்றிருக்கின்றேன் சரீரத்தோடு தான் ஆத்மா பார்க்க முடியும் தந்தை இங்கே அமர்ந்திருக்கின்றார் இதுதான் அழியாத சிம்மாசனம் பிரம்மா பாபாவுடைய இரு புருவங்களுக்கு மத்தியில் சுயம் சிவபாபா அமர்ந்திருக்கார் ஆத்மா அழியாத மூர்த்தி ஆத்மா ஒருபோதும் சிறியதாக பெரியதாக மாறாது சரீரம் சிறியது பெரியதாக மாறுகிறது ஆத்மாக்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் அனைவருக்கும் இந்த புருவ மத்தியே சிம்மாசனமாக இருக்கிறது சரீரம் அனைவருக்கும் வெவ்வேறாக இருக்கிறது ஒருவருடைய அழியாத சிம்மாசனம் ஆணாகவும் ஒருவருடைய அழியாத சிம்மாசனம் பெண்ணாகவும் ஒருவரின் அழியாத சிம்மாசனம் குழந்தையாகவும் இருக்கிறது தந்தை அமர்ந்து குழந்தைகளுக்கு ஆன்மீக ட்ரில் கற்பிக்கின்றார் எப்போது ஒருவரிடம் பேசுவீர்களோ அப்போது முதலில் தன்னை ஆத்மா என்று உணருங்கள் ஆத்மா நான் இன்ன சகோதரனோடு பேசுகின்றேன் சிவபாபாவை நினைவு செய்யுங்கள் என்று தந்தையின் செய்தி கொடுக்கின்றீர்கள் நினைவு செய்தால்தான் துரு இறங்கும் தங்கத்தில் மற்ற உலோகங்களை கலக்கும்போது தங்கத்தின் மதிப்பு குறைகிறது ஆத்துமாக்கள் உங்களிடமும் துரு ஏறும்போது நீங்கள் மதிப்பற்றவர்களாக மாறுகின்றீர்கள் அதாவது விக்காரங்கள் என்ற துரு ஏறுது இப்போது மீண்டும் பாவனமாக மாற வேண்டும் ஆத்மாக்கள் உங்களுக்கு இப்போது ஞானத்தின் மூன்றாவது கண் கிடைத்திருக்கிறது அந்த கண்ணால் உங்கள் சகோதரனை பாருங்கள் பாயி பாயியை பார்ப்பதால் கர்ம இந்திரியங்கள் ஒருபோதும் சஞ்சலம் அடையாது அரச பதவி பெற வேண்டுமானால் உலகத்தின் எஜமானன் ஆக வேண்டுமென்றால் இந்த முயற்சி செய்யுங்கள் பாயி பாயி என உணர்ந்து அனைவருக்கும் ஞானத்தை கொடுங்கள் அப்போது இந்த பழக்கம் உறுதியாகிவிடும் நீங்கள் எல்லோரும் மிக உண்மையான சகோதரர்களாக இருக்கின்றீர்கள் தந்தையும் மேலே இருந்து வந்திருக்கின்றார் நீங்களும் வந்திருக்கின்றீர்கள் தந்தை குழந்தைகளோடு சேர்ந்து சேவை செய்கின்றார் சேவை செய்வதற்கு தந்தை தைரியம் கொடுக்கின்றார் தைரியமுடைய மனிதர்களுக்குத்தான் இறைவனின் உதவியும் கிடைக்கும் நான் ஆத்மா சகோதரனுக்கு கற்பிக்கின்றேன் என்பதை நீங்கள் பயிற்சி செய்ய வேண்டும் ஆத்மா படிக்கிறது தானே இது ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் என்று சொல்லப்படுகிறது அது ஆன்மீக தந்தையிடமிருந்து கிடைக்கிறது தன்னை ஆத்மா என உணருங்கள் என்ற ஞானத்தை சங்கமயுகத்தில் தான் வந்து தந்தை கொடுக்கின்றார் நீங்கள் நிர்வாணமாக வந்தீர்கள் பின்னர் இங்கே சரீரத்தை தாரணை செய்து நீங்கள் எண்பத்தி நான்கு ஜென்மங்களின் பாகத்தை நடித்தீர்கள் இப்போது திரும்பி போக வேண்டும் அதனால் தன்னை ஆத்துமா என உணர்ந்து பாயி பாயி என்ற பார்வையோடு பார்க்க வேண்டும் ஆத்மா இந்த எலும்பும் சதைகளால் ஆக்கப்பட்ட இந்த உடல் என்ற ஆடை கூட இல்லாம தான் பரந்தாமத்துலேருந்து இங்கே வந்தோம் இங்கே வந்துட்டு தான் இந்த உடலுங்கிற ஆடையை அணிஞ்சிட்டோம் தன்னை ஆத்துமா என உணர்ந்து பாயி பாய் என்ற பார்வையோடு பார்க்க வேண்டும் இந்த முயற்சி செய்ய வேண்டும் சொந்த முயற்சி செய்ய வேண்டும் பிறர் எப்படி இருந்தால் நமக்கு என்ன சாரிட்டி பிகின் அட் ஹோம் அதாவது முதலில் தன்னை ஆத்மா என உணர்ந்து பின்னர் சகோதரர்களுக்கு புரிய வைத்தால் நல்லபடியாக அம்பு தைக்கும் இந்த கூர்மையை ஏற்ற வேண்டும் முயற்சி செய்ய வேண்டும் அப்போதே உயர்ந்த பலனை பெறுவீர்கள் தந்தை பலனை கொடுக்க வந்திருப்பதால் முயற்சி செய்ய வேண்டும் கொஞ்சம் சகித்து கொள்ளவும் வேண்டும் உங்களிடம் யாராவது தலைகீழ் விஷயங்களை பேசினால் நீங்கள் அமைதியாக இருங்கள் நீங்கள் அமைதியாக இருந்தால் பிறர் என்ன செய்வார் இரண்டு கைகளால் கை தட்டப்படுகிறது ஒருவர் வாயால் கை தட்ட மற்றவர் பேசாமல் இருந்தால் அவர் தானாகவே அமைதியாகி விடுவார் கையோடு கைத்தட்டுவதால் சத்தம் ஏற்படுகிறது குழந்தைகள் ஒருவர் பிறருக்கு நன்மை செய்ய வேண்டும் குழந்தைகளே நீங்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க விரும்பினால் மண் மனாபவ நிலையில் இருங்கள் என்று தந்தை புரிய வைக்கின்றார் தன்னை ஆத்மா என உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கள் ஆத்மாவின் பக்கம் பாருங்கள் சகோதரனுக்கு இந்த ஞானத்தை கொடுங்கள் இந்த பழக்கம் ஏற்படுவதால் பின்னர் ஒருபோதும் கிரிமினல்கண் ஏமாற்றத்தை கொடுக்காது ஞானத்தின் மூன்றாவது கண் மூலமாக மூன்றாவது கண்ணை பாருங்கள் தந்தை உங்கள் ஆத்மாவையே பார்க்கின்றார் எப்போதும் ஆத்மாவையே பார்க்க வேண்டுமென்ற முயற்சி இருக்க வேண்டும் சரீரத்தை பார்க்கவே கூடாது யோகம் செய்ய வைக்கும் போதும் தன்னை ஆத்மா என உணர்ந்து சகோதரனை பார்த்து கொண்டே இருந்தாலும் சேவை நன்றாக நடக்கும் சகோதரர்களுக்கு புரிய வையுங்கள் என்று தந்தை சொல்லுகின்றார் சகோதரர்கள் அனைவரும் தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெறுகின்றார்கள் இந்த ஆன்மீக ஞானம் ஒரு முறை மட்டுமே பிராமண குழந்தைகள் உங்களுக்கு கிடைக்கிறது நீங்கள் பிராமணர்கள் பின்னர் தேவர்களாக மாறப்போகிறீர்கள் இந்த சங்கமிகத்தை ஒருபோதும் விடக்கூடாது இல்லை என்றால் எப்படி கடந்து செல்லுவீர்கள் தாண்டி குதிக்க முடியாது இது அதிசய சங்கமேகம் அதனால் குழந்தைகள் ஆன்மீக யாத்திரையில் இருக்கும் பழக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் இது உங்களுக்கே நன்மை செய்யும் விஷயம் தந்தையின் அறிவுரையை சகோதரர்களுக்கு கொடுக்க வேண்டும் நான் ஆத்மாக்கள் உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கின்றேன் என்று தந்தை சொல்லுகின்றார் ஆத்மாவையே பார்க்கின்றேன் மனிதர்கள் மனிதர்களோடு பேசும்போது அவர்களின் முகத்தை பார்ப்பார்கள் தானே நீங்கள் ஆத்மாக்களோடு பேசுவதால் ஆத்மாவையே பார்க்க வேண்டும் நீங்கள் சரீரத்தின் மூலமாக ஞானத்தை கொடுக்கலாம் எனினும் இதில் சரீரத்தின் உணர்வு முறிய வேண்டும் பரமாத்ம தந்தை நமக்கு ஞானம் கொடுக்கின்றார் என ஆத்மா உணர்கிறது ஆத்மாக்களை பார்க்கின்றேன் என்று தந்தை சொல்கின்றார் நாங்கள் பரமாத்ம தந்தையை பார்க்கின்றோம் அவரிடமிருந்து ஞானத்தை பெறுகிறோம் என ஆத்மாக்களும் சொல்லுகின்றன இதைத்தான் ஆத்மா ஆத்மாவோடு செய்யும் ஆன்மீக ஞானத்தின் கொடுக்கல் வாங்கல் என்று சொல்லப்படுகிறது ஆத்மாவில்தான் ஞானம் இருக்கிறது ஆத்மாவிற்கே ஞானம் கொடுக்க வேண்டும் இது அப்படியே கூர்மையாக இருக்கிறது உங்கள் ஞானத்தில் இந்த கூர்மை நிறைந்தால் நீங்கள் யாருக்கு புரிய வைத்தாலும் உடனே அம்பு தைக்கும் அம்பு தைக்கிறதா இல்லையா என்பதை பயிற்சி செய்து பாருங்கள் என்று தந்தை சொல்லுகின்றார் இந்த புதிய பழக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் பின்னர் சரீரத்தின் உணர்வு விலகிவிடும் மாயாவின் புயல் குறைவாக வரும் கெட்ட எண்ணங்கள் வராது கிரிமினல் கண்களும் இருக்காது ஆத்துமாக்கள் நாம் எண்பத்தி நான்கு பிறவி சக்கரத்தை சுற்றி வந்திருக்கின்றோம் இப்போது நாடகம் முடிகிறது இப்போது தந்தையின் நினைவில் இருக்க வேண்டும் நினைவு செய்தால் தான் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக மாறி சதோ பிரதான உலகத்திற்கு எஜமானர் ஆவீர்கள் எவ்வளவு எளிது குழந்தைகளுக்கு இந்த அறிவுரை கொடுப்பது தனது பாகம் என்பது தந்தைக்கு தெரியும் எந்த புது விஷயமும் இல்லை ஒவ்வொரு ஐயாயிரம் வருடங்களுக்கு பிறகும் நான் வரவேண்டியதாக இருக்கிறது நான் கட்டுப்பட்டிருக்கின்றேன் குழந்தைகளுக்கு அமர்ந்து புரிய வைக்கின்றேன் இனிமையான குழந்தைகளே ஆன்மீக நினைவு யாத்திரையிலிருந்தால் அந்துமதி சோகதி ஆகும் இது கடைசி காலம் இல்லையா என்னை மட்டும் நினைவு செய்தால் உங்களுக்கு சத்கதி கிடைத்துவிடும் நினைவு யாத்திரையால் தூண் உறுதியாகிவிடும் இந்த ஆத்ம அபிமானியாக மாறும் அறிவுரை ஒரே ஒரு முறை குழந்தைகள் உங்களுக்கு கிடைக்கிறது எவ்வளவு அதிசயமான ஞானம் தந்தை அதிசயமாக இருப்பதால் அவரது ஞானமும் அதிசயமாக இருக்கிறது இதை யாரும் ஒருபோதும் சொல்ல முடியாது இப்போது திரும்பி போக வேண்டும் அதனால் இனிமையான குழந்தைகளே இதை பயிற்சி செய்யுங்கள் தன்னை ஆத்மா என்று உணர்ந்து ஆத்மாவிற்கு ஞானத்தை கொடுங்கள் மூன்றாவது கண்ணின் மூலமாக பாயியை பார்க்க வேண்டும் இது பெரிய முயற்சி நல்லது இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாம் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் நமஸ்காரமும் தாரணைக்கான முக்கிய சாரம் முதல் பாயிண்ட் ஆத்மா சகோதரன் சகோதரனை பார்க்கும் பயிற்சி செய்ய வேண்டும் தன்னை ஆத்மா என உணர்ந்து சகோதரன் சகோதரனுக்கு ஞானத்தை கொடுக்க வேண்டும் மகாவீரராகி இந்த கட்டளையை பின்பற்ற வேண்டும் இரண்டாவது பாயிண்ட் உங்களிடம் யாராவது தலைகீழ் விஷயங்களை பேசினால் நீங்கள் அமைதியாக இருங்கள் கைத்தட்டல் இரண்டு கைகளால் ஏற்படுகிறது ஒருவர் வாயால் கைத்தட்ட மற்றவர் அமைதியாக இருந்தால் அவர் தானாகவே அமைதியாகி விடுவார் வரதானம் அமர்த்த வேலை அஸ்திவாரத்தின் மூலமாக முழு நாளின் நடவடிக்கைகளை சரி செய்யும் சகஜ முயற்சியாளர் ஆகுக ரயிலை எப்படி தண்டவாளத்தில் நிறுத்திவிட்டால் அது தானாகவே வழியில் சென்று கொண்டே இருக்குமோ அப்படி தினந்தோறும் அமிர்த்த வேலை நினைவின் கோட்டில் நின்றுவிடுங்கள் அமிர்த்த வேலை சரியாக இருந்தால் முழு நாளும் சரியாக இருக்கும் அமிர்த்த வேலையின் அஸ்திவாரம் உறுதியாக இருந்தால் முழு நாளும் தானாகவே ஒத்துழைப்பு கிடைத்து கொண்டே இருக்கும் மேலும் முயற்சியும் எளிதாக இருக்கும் யார் சதா தந்தையின் நினைவு மற்றும் ஸ்ரீமத்தின் கோட்டிற்குள் இருக்கும் உண்மையான சீதைகளோ அவரது ஒவ்வொரு நரம்பிலும் ஒரு ராமரை நினைக்கும் சத்தம் கேட்கும் ஸ்லோகன் தந்தையின் உதவியை கேட்ச் செய்ய வேண்டுமென்றால் புத்தியை முகப்படுத்துங்கள் ஓம் ஷான்